ஹை காய்ஸ், திரைகடல் 360 டிகிரி நேர்களுக்கு என்னோட வணக்கம். நான் உங்கள் ஃப்ரெண்டே ராம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரியா பவானி சங்கர் அவர்கள் அடுத்தடுத்து இத்தனை படங்கள் நடிக்க போகிறாங்களா அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஷாக் ஆகிற அளவுக்கு ஒரு பெரிய லிஸ்ட்டே ஒன்று ரிலீஸ் ஆயிருக்குங்க. ஸோ அந்த லிஸ்ட்டை பற்றி டீட்டெயிலாக வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ் சினிமாவில் எக்கச்சக்கமான புதிய ஹீரோயின்ஸ் வந்து களமிறங்கியிருக்காங்கங்க. ஆனால் அதில் வந்து ரசிகர்களால் அதிகமாக பாராட்டப்படுற ஒரு ஹீரோயின், அதுவும் இளம் நடிகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது கண்டிப்பாக நம்ம பிரியா பவானி சங்கர் அவர்கள் மட்டும்தாங்க. ஸோ நம்ம பிரியா பவானி சங்கர் அவர்களுக்கு இன்றைக்கி பர்த்டேங்க. ஸோ ரசிகர்கள் எல்லாருமே காலையிலேருந்து அவங்களுக்கு விஷ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ திரைக்கடல் 360 டிகிரி சார்பாக நாங்களும் எங்களோட வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோங்க. ஸோ இன்றைக்கி அவங்க பர்த்டே அப்படின்றதுனால இன்றைக்கி அவங்கள பற்றி ஒரு சுவாரஸ்யமான தகவல் ஒன்று வெளியே இருக்குங்க. அதாவது நம்ம பிரியா பவானி சங்கர் அவர்கள் வந்து அடுத்தடுத்து எத்தனை படங்கள் நடிக்க போகிறாங்க அப்படின்றத தாண்டி இத்தனை படங்கள் நடிச்சிருக்காங்களா அப்படின்ற ஷாக் தாங்க எல்லாருக்கும் அதிகமாகவே இருக்குது. அது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எவ்வளோ பெரிய ஹீரோயினாக இருந்தாலும் இத்தனை படங்களில் உடனடியாக கமிட் ஆகிறது வந்து கஷ்டமான விஷயங்க. ஆனால் நம்ம பிரியா பவானி சங்கர் அவர்கள் வந்து இவ்வளோ அசால்ட்டாக இத்தனை படங்களில் கமிட் ஆகியிருக்காங்கங்க. ஸோ இது வரைக்கும் இவங்க கமிட் ஆகிருக்க புதிய படங்கள் என்னென்ன அப்படின்ற லிஸ்ட்டை வாங்க பார்க்கலாம். இந்த 9 படங்களை தவிர அசோக் செல்வன் அவர்கள் இயக்க போகிற அடுத்த படத்துலேயோ இவங்க தான் ஹீரோயினாக நடிக்க போகிறாங்களாங்க. ஸோ இவ்வளோ நேரமாக நம்ம சொல்லிட்டு இருந்த இந்த லிஸ்ட்டில் இருந்த படங்களை தவிர அவங்க அடுத்ததாக இன்னும் 5 படத்தில் நடிக்க போகிறாங்களாங்க. ஸோ அதுக்கான அறிவிப்பும் கூடிய சீக்கிரத்தில் வரும் அப்படின்னு சொல்லி எல்லாராலும் எதிர்பார்க்கப்படுதுங்க. ஓகே கைஸ், நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுத்துருக்கேன், கொஞ்சம் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு எதாவது கருத்து இருந்தால் இல்லை வேறு ஏதாவது வீடியோஸ் போடணும் அப்படின்னு சொல்லி எதாவது சஜஷன் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அப்படி இல்லை நான் இன்ஸ்டாகிராமில் எனக்கு டிஎம் பண்ணுங்கள். ஓகே கைஸ், நம்ம கிளம்பின டைம் வந்துருச்சு. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஃப்ரெண்டு ராம்.